தற்போது கோடை காலத்தில் வெளியில் செல்லும்போது வெயில் வெப்பத்தால் காய்ச்சல் வரலாம், ஹீட் ஹைப்பர் பைரக்ஸா என்று சொல்லுவோம். அதை தடுப்பதற்கு நிறைய தண்ணீர் ஊட்டியிருக்க வேண்டும். வெயில் காலத்திலும் டெங்கு காய்ச்சல் பரவ வழியுள்ளது. கொசுக்கடி ஏற்பட்டால் டெங்கு காய்ச்சல் பரவும். அதை தடுப்பதற்கு முடிந்தவரை குழந்தைகளுக்கு முழுக்கை ஷர்ட் ஃபேண்ட் முதலியவை போட்டுக்கொள்ளலாம். நான் டாக்டர் ஜம்புலிங்கம், பொது மருத்துவத்துறை தலைமை மருத்துவராக பணிபுரிகிறேன். தற்போது கோடை காலத்தில் வெளியில் செல்லும்போது வெயில் வெப்பத்தால் காய்ச்சல் வரலாம், ஹீட் ஹைப்பர் பைரக்ஸா என்று சொல்வோம். அதை தடுப்பதற்கு நிறைய தண்ணீர் ஊட்டியிருக்க வேண்டும். அப்போது காய்ச்சலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். பட் தண்ணீர் குடிக்கும்போது குளிர்ந்த நீரை குடிக்க வேண்டாம். ஏனென்றால் ஈவன் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், இருமல், காய்ச்சல் போன்றவை வரலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், சம்மர் டயரியா என்று சொல்வார்கள். வெயில் செல்லும்போது கண்ட இடங்களில் கண்ட பொருட்களை சாப்பிட்டால் இன்ஃபெக்ஷன் வந்து, குடல் இன்ஃபெக்ஷன் வந்து சம்மர் டயரியா வரலாம். மேலும் வெயில் காலத்திலும் டெங்கு காய்ச்சல் பரவ வழியுள்ளது. கொசுக்கடி ஏற்பட்டால் டெங்கு காய்ச்சல் பரவும். அதை தடுப்பதற்கு முடிந்தவரை குழந்தைகளுக்கு முழுக்கை ஷர்ட் ஃபேண்ட் முதலியவை போட்டுக்கொள்ளலாம். வெளி பகுதிகள் கொசுக்கடி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் தண்ணீர் உள்ள இடத்திற்கு செல்லும்போதும் கொசுக்கடி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தால் டெங்கு வராமல் தடுக்கலாம்.